World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திரு நாடீஸ்வரன் அவர்களை மீனராசிக்கு உண்டான பலன்களை பேச வைக்கின்றோம். அவர்கள் பேசுங்கள். பேசுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம குரு பேச்சுக்கான பலன்கள் பார்த்துட்டு இருக்கேன். ராஜநிலை அதிர்ஷ்டாளர்களை ஜோதிட குடும்பத்தின் மூலமாக மதியானம் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் இருந்து 12 ராசிகளுக்கும் நம்ம ராஜநிலை ஜோதிட சொல்லுங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. குரு எந்த ராசிக்காக இருந்தாலும் சரிங்க, ஒரு 5 இடத்துல இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லா காலகட்டத்திலையும் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா காலகட்டத்திலையும் இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராசிக்கு நகர்ந்துட்டே இருப்பார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகத்தில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது, சனி பகவான், அப்புறம் குரு பகவான், இதில் மெயின் வந்து சுபகிரகமான குரு பார்வை தான் ரொம்பவுமே நல்லது பண்ணும் அப்படிங்கிறது ஜோதிடம் சார்ந்த நம்பிக்கை. இதில் 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கு குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் உங்களோட ஜனன கால கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூடும் குறையும். அது திசாபுத்தி அடிப்படையிலையும் இருக்கும், ஒவ்வொரு பாவங்களில் ஒவ்வொரு கிரகம் இருக்கிறதுலையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய அன்னைக்கு, அதாவது 1/5/2024 மே மாதத்தில் முதல் தேதியில், சரிங்களா? அப்போ குரு வந்து கிருத்திக நட்சத்திரம் 1 பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் 2 பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார், ரிஷபராசிக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறார். இது மீன ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3வது ராசிக்கு வந்திருக்காரு, சரிங்களா? அப்போ குருக்கு 5 கேது, குருக்கு 9 சந்திரன், 10 சனி, 11 புதன் ராகு செவ்வாய், 12 சுக்கிரன் சூரியன், இதுதான் ராசி கட்டத்தில் அன்னைக்கு உண்டான கோச்சார கிரக அமைப்பு, சரிங்களா? இதில் குருக்கு சிறப்பு பார்வை அப்படிங்கிறது 5, 9, நார்மலாக எல்லா கிரகமே 7 பார்வைன்னு சொல்லுவாங்க. குருவை பொறுத்த வரைக்குங்க ஒரு ராசியை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்க்குற ராசி உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு என்ன பாவமும் வருதோ அதை வந்து வளர்த்து விடக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சுப காரியங்களுக்கு குருவோட பார்வை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பார்வை இருந்தால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுல சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு குருவோட பார்வை தான் ரொம்ப முக்கியம். இந்த குரு நிறைய யோகம் கொடுக்குறாங்க, அதில் குறிப்பிட்ட யோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கஜகேசரி யோகம், வம்ச யோகம், குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், கோடீஸ்வர யோகம், சண்டாள யோகம், சகட யோகம், இப்படி ஒவ்வொரு யோக அமைப்புலையும் கிரகங்கள் இருந்து அமர்ந்து ஒவ்வொரு யோகங்களை கிரியேட் பண்ணுவாங்க. இது உங்கள் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட சிறந்த யோகங்களில் இதில் கஷ்டம் கொடுக்குறதும் இருக்குது, நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குறதும் இருக்குது. உங்கள் ஜாதக அமைப்பில் எந்த மாதிரி யோகம் இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு மீனராசிக்கு அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் அவர் 6, 8, 10 அப்படிங்கிற இடங்களை உங்கள் ராசிக்கு பார்த்துட்டு இருந்தார். தொழிலில் அவ்வளோ சோதனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் வாங்கி வேலை செஞ்சு அதில் விரயங்கள் நிறைய பார்த்தும் இருப்பீங்க, சரிங்களா? என்னடா பண்ணுறது, எதை தொட்டாலும் ஒன்றும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்கலையே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூர்களிருந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு, நம்ம கிளைண்ட்ஸாக நிறைய பேர் இருக்காங்க, போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு இருந்த மாதிரி இருந்தது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக கை கூடாமல் நடக்காமல் இன்கம்லாம் தடையில் நிறைய பேர் இருந்தாங்க, அது மாதிரி தான் நிறைய பேர் இருந்திருப்பீங்க, வேலையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, சரிங்களா? இப்போ உங்களோட ராசிக்கு 7, 9, 11 இடங்களுக்கு இப்போ பார்வை செலுத்துறாரு, சரிங்களா? வேலையில் நல்ல ஒரு, அதாவது நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த வேலைக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் தந்தை வழி பாக்கியங்கள் என்னென்னலாம் தடைபட்டுருந்ததோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு.
அப்புறம் இன்னொன்று, உங்கள் ஒர்க்கில் இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த வருமானங்கள் அதெல்லாமே நிவர்த்தி ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு போராடினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பொற்காலம் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும். இதில் உங்கள் இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை நல்ல அமைப்புல இருந்து லக்னத்துக்கு நல்ல இடத்துலேருந்து நடக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மோசமான இடத்துலேருந்து நடத்துகிறாங்க, பாதகாதிபதி, மரகாதிபதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற கிரகத்தில் இந்த மாதிரி ஜோதிட ரீதியான ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புலேருந்து உங்களோட திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும், சரிங்களா? ஏன்னா உங்களோட ராசிக்கு யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நல்லா வளர்த்து விடக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் உங்களுக்கு எதிரியா யார் யாரெல்லாம் மறைமுக எதிரியா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே உங்க கண்ணு முன்னாடியே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, சரிங்களா? அந்த செயல்பட்டாலும் அவங்க வந்து உங்களால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதுக்காக தான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எதிரிய வளர்த்துக்காம பாத்துக்கணும். ஒரு சண்டை ஒரு இடத்துல உருவாகுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்தி போயிடணும். நீங்க சண்டை போட்டு வந்துடுவீங்க, அவன் மனசுல ஒரு வஞ்சம் வச்சுட்டே இருந்து உங்களை பழி வாங்கறதுக்கான வேலையெல்லாம் செய்வாங்க. குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, யார் எங்க பார்த்தாலும் யார் என்ன வரம் கேட்டாலும் வச்சுக்க நல்லாரு, வச்சுக்க நல்லாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு குரு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் நீங்க போய் வணங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைச்சு கேட்டாலும், இப்ப நீங்க ஒரு போலீஸ்காரன்னு வச்சுங்களேன், ஐயா இந்த ஏரியால வந்து ஒரு திருடம் வந்து வந்திருக்கான்னு சொல்லி தகவல் தெரிஞ்சிச்சு, அவனை நான் பிடிக்கணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வச்சுக்க அப்படின்பாரு. இதே திருடம் வந்து அங்கே கேட்டிருந்துருப்பான், அவன் கேட்டாலும் இந்த மாதிரி நான் போய் திருட போறேன் நல்லபடியாக திருடணும் அப்படின்னு அவனுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு. அப்போ திருடுறதும் நல்லபடியாக திருடுவான், அவனை பிடிக்கிறதும் நல்லபடியாக பிடிக்கிறது. அப்போ குருங்கிறவர் கேட்கறத கொடுக்கறது, சரிங்களா? அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ எந்தெந்த மாதிரி இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் உங்களோட ஜனன ஜாதகத்தில் கண்ணில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க, சரிங்களா? அதே மாதிரி விருச்சிகத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க, அதே மாதிரி மகரத்துலையும் எதனா கிரகம் இருக்கான்னு பாருங்க. அது எந்த கிரகமோ அந்த கிரகம் காரகத்துவம் சார்ந்து உங்களுக்கு பலன்கள் வலுப்படும், சரிங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களோட லக்ன ராசி பிரகாரம் அது எந்த பாவம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் பலன்கள் மாறுபடும், சரிங்களா? இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை இரண்டும் கலந்ததாக தான் இருக்கு. உங்களோட மதிநுட்ப செயல்களால் பெரிய பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக தப்பிச்சு வந்துடுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அணுகுங்க, எதுவும் ஜோதிட சம்பந்தப்பட்ட ஆலோசனை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அடியனை தொடர்பு கொள்ளுங்க. அடியனோட பெயர் நாடி சரவணா, பொள்ளச்சி சரவணன். எனது செல் எண் 9585934533, 9585934533. அனைவருக்கும் குரு பயிற்சி தின நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு, டைமிங்மே காரணமாக. ஏன்னா நாங்கள் எப்பவுமே 5 மணிங்கிறது தான் எங்களுடைய நேரம். ரொம்ப 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 சிம்பிளாக முடிச்சிட்டாரு, அவருக்கு நன்றிகள் தெரிவித்துக்குவேன். அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் எந்த எண்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா 66 போராட்ட நட்சத்திரம், சரிங்களா? உத்திராடி நட்சத்திரம் வந்து 89, உத்திராட்டாதி 89, ரேவதி 95. இந்த 3 எண்களை இவர்கள் பயன்படுத்த வேண்டும். 3 எண்கள் பயன்படுத்தினாலே சிறப்பை தரும். எதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, இவங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் வந்து போராட்ட அதிகாரங்க வந்து 75, அதுக்கப்புறம் உத்திராட்டாதி வந்து 98, ரேவதி வந்து 86. இந்த எண்களை இவங்க பயன்படுத்தாமல் இருக்கணும், பயன்படுத்தாமல் சிறப்பாக இருக்கும், சரிங்களா? சரி, நம்ம எங்களுடைய நேரமின்மை காரணமாக மீண்டும் அடுத்த ஒரு கருத்தரங்கத்தில் சற்று விரிவாகவே பேச உள்ளோம். சரிங்களா நண்பர்களே, இத்துடன் இந்த நிகழ்வு நேரில் நிகழ்வு நிறைவுகிறது. திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் சோட்டி நேயர்களுக்கும் நேயர்களுக்கும் அடுத்தபடியாக திரு பெதிரவர்களுக்கும் அடுத்தபடியாக நமது ராஜநாய குழுமத்தின் உதவி ஆசிரியர் அனைவருக்கும் அதுக்கு நம்முடைய மாணவ நண்பர்களுக்கும் கருத்தரங்கில் பேசிய மாணவ நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.